பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். இன்னைக்கு நம்ம ரூபிமா சமையலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ப்ரான் பிரெட் ஆம்லெட். எறா போட்டு நம்ம பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். இது உண்மையாகவே ஒரு டெலிஷியஸான, ஒரு டேஸ்டியான, ஒரு ஸ்பைஸியான ரெசிபி. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ப்ரான் பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் எறா எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 250 கிராம் இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து அதிலே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்து சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கலாம். அதில் 4 ஸ்லைஸ் எடுத்து இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதை வந்து ஓரத்தில் அந்த எட்ஜஸ் இருக்கும்ல, அதை மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ரேம் மாதிரி அதை மட்டும் விட்டுட்டு உள்ளே வந்து கட்டமாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி அந்த ஃப்ரேம் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும். இதே போல் 4 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு யூஸ் ஆகும், அதனால் எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அழகாக ஃப்ரேம் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பவுலில் 5 முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 5 முட்டை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அடுத்து 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் ரொம்ப சின்னதாக நறுக்கிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன். இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு திக்கான கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இந்த எறாவை போட்டு கொஞ்சம் மாஸ்டியெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 70% வந்து இந்த எறா வந்து வெந்து இருக்கும். இதுலேயே ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு திக்கான ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். அதே நேரத்தில் நம்ம சீஸ் கியூப் எடுத்து இது போல் ஒரு கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இது போல் அழகாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேன் சூடான பிறகு அதில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா இது மாதிரி மெல்ட் ஆனவொடனே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பட்டர் உருகி நல்லா ஸ்ப்ரெட் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெட் ஃப்ரேமை வந்து ரெண்டையும் அதில் இது மாதிரி பிளேஸ் பண்ணிடலாம். அந்த 2 ஃப்ரேமையும் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இந்த பிரெட் ஃப்ரேம் நடுவுலையும் கொஞ்சம் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா உருகட்டும். இந்த பட்டர் உருகின பிறகு அதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரான் எறாவை வந்து தேவையான அளவுக்கு அதில் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கு அதை வந்து இதில் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து அப்படியே ஊற்றணும். பாருங்கள், அந்த எறா மேலே எறா முழுகிற மாதிரி அந்த எக் மிக்சரை வந்து ஊற்றிடலாம். இது வந்து 2-3 மினிட்ஸ் அப்படியே வந்து ஃப்ரை ஆகட்டும், குக் ஆகட்டும். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே சீவி வச்சிருக்கிற அந்த சீஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போதே நமக்கெல்லாம் வந்து வாய் ஊறும். பாருங்கள், இது ஒரு டெலிஷியஸான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டு வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். 1 மினிட் கழித்து நம்ம ஏற்கனவே அந்த பிரெட்டில் வந்து இன்னர் பார்ட் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து அது மேலே வச்சு 1 ஸ்பூன் வச்சு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தோம். பாருங்கள், இது போல் வச்சு 1 கரண்டி வச்சு மேலே அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அந்த பேனை வந்து 1 மூடி போட்டு
ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே குக் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி இது அப்படியே வந்து திருப்பி விட போகிறோம். இந்த பிரெட்டை வந்து அப்படியே வந்து அந்த எக்கோடு சேர்த்து திருப்பி விடலாம் மெதுவாக. பாருங்கள் பாட்டம் சைடு நல்லா வெந்திருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, எக்கும் வந்து நல்லா வெந்திருக்கும். ரெண்டையும் இது போல் திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ அடியில் இருக்கிற அந்த பிரெட் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ். அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ரான் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ப்ராசஸை மறுபடியும் ஒரு குயிக் டெமோவாக பார்க்கலாம். நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. எறா கிடச்சிதுன்னா இது போல் ப்ரான் பிரெட் ஆம்லெட் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உண்மையாகவே அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் எந்த கடையிலையும் இது மாதிரி வந்து நம்ம வாங்க முடியாது. நம்மளே வந்து வீட்டில் இது போல் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.